தென்காசியை சேர்ந்தவர்தான் சின்னத்துறை. இவர் 15 வருடங்களுக்கு முன்பு மர அறுவை ஆலையில் வேலை பார்த்தபோது புதூர் பகுதியைச் சேர்ந்த மாயா என்ற பெண்ணை காதலித்து கலப்பு திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு 2 மகன்களும் 1 மகளும் உள்ள நிலையில் சின்னத்துறை சில வருடங்களாகவே ராமேஸ்வரத்தில் தங்கி வேலை பார்த்து வந்திருக்கிறார். குழந்தைகள் பிறந்த பின்னர் மாயாவை தாய் வீட்டில் சேர்த்து கொண்டதால் மாயா தனது தாய் வீட்டிற்கு அருகே தனியாக ஒரு வீட்டிலும் வசித்து வந்தார். வருடத்திற்கு 3 முறை மட்டுமே ஊருக்கு வந்து சென்ற சின்னத்துறை தான் சம்பாதிக்கும் அனைத்து பணத்தையும் மனைவிக்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மகளிர் சுய உதவிக் குழுவில் தனக்கு கடன் தருவதாக கூறி அதற்கு கையெழுத்து போடுவதற்காக சின்னத்துறையை மாயா வரவழைத்துள்ளார். இந்த நிலையில்தான் சனிக்கிழமை அதிகாலை 3 மணி அளவில் வீட்டில் மூச்சற்று கிடந்த கணவனுடைய உடலுடன் ஆட்டோவில் சின்னத்துறையின் சகோதரியான கலா வீட்டிற்கு சென்றிருக்கிறார் மாயா. தனது கணவனை யாரோ மர்மநபர்கள் தாக்கிவிட்டு வாசலில் போட்டு சென்று விட்டதாக கூறியும் அழுதிருக்கிறார். சின்னத்துறையின் உடலை தொட்டு பார்த்தபோது அவரது பின் மண்டையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு உயிரிழந்திருப்பதை கண்ட சகோதரிக்கு சந்தேகம் ஏற்பட்டது. காயமடைந்த அண்ணனை சிகிச்சைக்கு கொண்டு செல்லாமல் எனது வீட்டிற்கு ஏன் கொண்டு வந்தீர்களென அவர் கேள்வியும் எழுப்பியுள்ளார். 5 மணி நேரமாக ஆட்டோவில் சுற்றிய பின்னர் தனது கணவரான சின்னத்துறையின் சடலத்தை செங்கோட்டை அரசு மருத்துவமனையில் ஒப்படைத்தார் மாயா. தகவலறிந்து விரைந்து வந்த போலீசாரின் விசாரணையில் சின்னத்துறை கொலை பின்னணி அம்பலமானது. அதாவது மாயாவின் சகோதரரான மனுவுக்கு ஆரம்பத்திலிருந்தே தனது சகோதரி கலப்பு திருமணம் செய்தது அவருக்கு பிடிக்கவில்லை. தற்போது சின்னத்துறை வெளியூரில் வசித்து வந்த நிலையில் தனியாக வசிக்கும் தங்கை தடமாறி செல்லாமல் இருக்க வேறு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்ததாகவும் கூறப்படுகிறது. சம்பவத்தன்று இரவு கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனையும் ஏற்பட்டுள்ளது. அப்போது மாயாவும் மனுவும் சேர்ந்து கம்பியால் அடித்து சின்னத்துறையை கொலை செய்ததாகவும் அதனை மறைக்க வேறு யாரோ தாக்கிச் சென்று விட்டனர் என கூறி ஆட்டோவில் தூக்கிச் சென்று நாடகமாடியதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கணவனை கொலை செய்த மாயா, அவருடைய தம்பியான மனு ஆகியோரை கைது செய்த போலீசார் சடலத்தை ஆட்டோவில் ஏற்றி ஊர் ஊராக சுற்ற உடந்தையாக இருந்த ஆட்டோ ஓட்டுநரையும் பிடித்து விசாரித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் கணவர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததால் அவரை கொலை செய்ததாக மாயா முதலில் போலீசாரை குழப்பியதால் மாயாவின் செல்போன் தொடர்புகளையும் தற்போது போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறார்கள்.